ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் திலக். வெல்கம் டு இணைந்த கேக்கல ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீபாவளி, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, சரிங்களா? ஸோ நல்ல விதமாக நல்லபடியாக ஹாப்பியாக நாளைக்கு வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே தீபாவளி மோடில் தான் இருப்பீங்க. ஸோ நாளைக்கு நல்லபடியாக கொண்டாடுங்க, சரிங்களா? இருந்தாலும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே, அது என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்றைக்கு வேலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல், எல்லா விஷயமும், சரிங்களா? இப்போ அதுக்காக கொண்டாட வேணாம்னு சொல்லலை, கொண்டாடுங்க. பட் நம்ம எல்லாருமே எதை நோக்கி இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. குரூப் டூ எக்ஸாம். இப்போ இந்த குரூப் டூ ரிசல்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? ஏன்னா அது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க. சில பேர் நவம்பரில் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பேச வரல. ஸோ ரிசல்ட் வந்துட்டு போகுது. ஆனால் ரிசல்ட்டு வந்த அடுத்த நாளே குரூப் டூ மெயின்ஸுக்கு நம்ம அகாடமியில் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மேபி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எப்போ ரிசல்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா அக்டோபர் 25லேருந்து அக்டோபர் 28க்குள்ளே. மோஸ்ட் ப்ராபபிளாக எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா, 24 தீபாவளி அப்படிங்கிறனால ஒன்று ரிசல்ட் 25 வரலாம், அப்படி இல்லைனா 28 வரலாம். ஸோ அந்த 25-28 இதில் ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அதில் வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி, நவம்பர் 1st week குரூப் டூ மெயின்ஸ்க்கு நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? ஸோ ஒருவேளை எல்லாருமே கேட்குறது அடுத்த விஷயம் அதுதான் இருக்கும், சார் ரிசல்ட் வந்துட்டு போகுது அக்டோபரில் வருது இல்லை நவம்பரில் வருது அப்படின்னா மெயின்ஸ் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம அக்டோபர் எண்டில் வந்துச்சுன்னா நவம்பர் 2 ஒரு மாதம், டிசம்பர் 2 ரெண்டு மாதம். அப்போ எப்படி பார்த்தாலும் ஜனவரி 1st week மெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் அக்டோபர் எண்டுலேயோ இல்லை நவம்பர் ஸ்டார்டிங்லேயோ அந்த டைமில் வருது, நான் மோஸ்ட் ப்ராப்ளி அக்டோபர் எண்டில் வந்துடும். பட் இப்போ வரப்போகுது அப்படின்னா நீங்கள் மெயின்ஸை கண்டிப்பாக ஜனவரி 1st week எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஒருவேளை லேட் ஆகுதுன்னா லேட் ஆகலாம். பட் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் படி பார்க்குறப்ப ஜனவரி 1st week குரூப் டூ மெயின்ஸை எதிர்பார்க்கலாம், டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்காக நம்ம நவம்பரில் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுக்கு கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல் எல்லாம் ப்ராப்பராக வந்துருப்பா, சரிங்களா? அடுத்த விஷயம் கேட்பீங்க, ஃபீஸ் இதெல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இப்போ குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, நான் மொதல் இதை சொல்லிடுறேன், ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஆஃப்லைன்லனால் எல்லாம் நேரில் வந்து படிக்க போகிறீங்க, ஆன்லைனாலும் உங்களுக்கு மெட்டீரியல் ஆகட்டும், டெஸ்ட் புக்கில் ஆகட்டும், கொரியர் தான் அனுப்ப போகிறோம், பிடிஎஃப் அனுப்ப போகிறதில்ல. ஸோ கையில் வச்சு நீங்கள் படிக்க போகிறீங்க, கையில் வச்சு தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க, சரிங்களா? ஸோ நேரில் வந்து பண்ணுறதை அப்படியே வீட்டிலேருந்து பண்ண போகிறீங்க. கிளாஸ் மட்டும் நேரில் வரவங்க நேரில் அட்டன் பண்ணிக்குவீங்க, ஆன்லைன் வரவங்க என்ன பண்ண போகிறீங்க, வீடியோஸ் அனுப்ப போகிறோம். மற்றபடி அப்பப்போ ஜிமீட்டில் டிஸ்கஷன்லாம் கூட வைக்கிறோம், டவுட்ஸ்லாம் கூட நீங்கள் அப்போ கேட்டுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி போகும். அப்போ கிட்டத்தட்ட ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைன் மாதிரியே ஒரு 80% இருக்கும். ஸோ நம்பி ஜாயின் பண்ணலாம். சரிங்க சார், ஃபீஸ் கேட்பீங்க, ஃபீஸ் சொல்லுங்கன்னு வீங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி, ஓகேவா? ஃபாலோ பண்ணவங்களுக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன். குரூப் டூ மெயின்ஸு கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல் எனக்கு ஃபுல்லாக எல்லாமே வேணும் சார் அப்படின்னா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 15000, அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ஆன்லைனாக இருந்தாலும் சரி. இல்லை சார், எனக்கு மெட்டீரியல் கொடுங்க, நான் படித்த டெஸ்ட்டு மட்டும் எழுதிக்கிறேன், எனக்கு கிளாஸ் வேணாம், கிளாஸ் வேணாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 12000, அதுவும் ஆன்லைனாலும் சரி ஆஃப்லைனாலும் சரி ஃபீஸ் 12000. எனக்கு எதுவுமே வேணாம் சார், மெட்டீரியல் மட்டும் வேணும் சார் அப்படின்னா ஃபீஸ் வந்து 6000, சரிங்களா? இதில் 15000-12000 சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டுத்தில் மட்டும் மாற்றுத்திறனாளிகள், டிசேபிள்டு பர்சன்ஸ், சேம் லைக் தட் டெஸ்டியூட் விடோ, அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் சைல்டு, சிங்கிள் பேரண்ட் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு 50% ஆஃபர் தரும், எங்களால் முடிஞ்சது, சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு 50% ஆஃபர் தரும். எதுனாலும் குரூப் டூ ரிசல்ட் எப்போ வரும், என் மார்க் இவ்வளோ எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, குரூப் டூ கட் ஆஃப் என்ன வரும், குரூப் ஃபோர் ரிசல்ட் என்ன வரும், இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் டவுட்டு எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாயின் பண்ணும் என்ன இருந்தாலும், 770-8197-28 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஜாயின் பண்ணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேவா? இதை சொல்லாமல் தான் வந்தோம். அண்டு கடைசியாகவும் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி, நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க, சரிங்களா? அட் சேம் டைம் படிக்கவும் அப்படியே ரெடியாக இருங்க, ஓகேங்களா? இதை சொல்லாமல் தான் வந்தோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ், அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சிதாமரிக்கான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃபஸ்ட் அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க, ஏதாவது சொல்லணும் நினச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடியே பக்கத்தில் இருக்க பில்லிங் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.